சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் நெல்லிக்காயில நெல்லி முள்ளி செஞ்சு காட்ட போறேன். நெல்லி முள்ளினா என்னன்னு தெரியுமாப்பா? நெல்லிக்காய காய வச்சு வத்தலை வச்சுக்கிறத நெல்லி முள்ளி. இப்ப அதை நான் செஞ்சு காட்ட போறேன். இங்க பாருங்க நெல்லிக்காய்ப்பா. நாங்க வளர்க்காம வாங்குற கடையில வந்து கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. அது விற்காதத அப்படியே கொஞ்சம் கம்மி ரேட்டு கொடுப்பாங்க. இப்போ 15 ரூபாய்க்கு எனக்கு இவ்வளவு நெல்லிக்காய் கொடுத்தாங்க. சரி, இது நெல்லிக்காய் காஞ்சா அதை பற்றி பரவாயில்ல. நம்ம வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். அதனால நான் இதை வாங்கி இப்போ நறுக்கி லேசாக இப்போ வெயில் அடிக்குது. எப்படி ஒரு 4-5 நாள் ஆகும். இதை நறுக்கி காட்டுறேன். கொண்டு போய் நான் மாடியில் வச்சு காய வச்சு ஒரு 4-5 நாள் கழிச்சு உங்களுக்கு வத்தலாக காட்டுறேப்பாச்சுப்பா. நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கு. இதை நான் வெயிலில் காய வைக்கிறேன். போட்டு பரப்பி இப்படியே வச்சா தூசி எல்லாம் விழுந்துடும். அதனால போட்டு வெயிலில் வச்சுட்டு வந்துடுவேன். சாயந்தர நேரத்தில் எடுத்துட்டு காலையில் கொண்டு வைப்பேன். வச்சு ஒரு 4-5 நாள் ஆகுப்பா. வெயில் சுண்ணு கடிக்கிறீங்கள 4-5 நாள் ஆகணும். காயக்கும் காயவும் உங்கள்கிட்ட காணும். இப்போ நம்ம அன்னைக்கு நெல்லிக்காயை நறுக்கி காய வச்சோம்ப்பா. காய வச்சது நெல்லிக்காய் இப்படி கலகலாம் காய்ஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ வெயில் வந்து சுள்ளுன்னு உரைக்கலை இல்லை. அதனால இது 4 நாள் ஆயிடுச்சுப்பா. இது காய நல்லா வெயில் அடித்தா 2 நாளில் காய்ஞ்சி போயிடும். இது 4 நாள் ஆகி போச்சு. இதுக்கு வந்து நெல்லி வெட்டுறதுன்னு சொல்லலாம், நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லி முடி வந்து எதுக்காகும் தெரியுமா? நம்ம திரிப்பலா சோறணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. திரிப்பலா சோறணும் நைட்டு ஒரு ஸ்பூன் கூட வாயை போட்டு தண்ணியை குடிச்சுட்டு அவ்வளவு இது உடம்புல எந்த நோய் வராது. அந்த மாதிரி திரிப்பலா சோறணை செய்கிறதுக்கு இந்த நெல்லி வெட்டுறது அந்த கடுக்காய் தோடு இதே அளவு நிறுவையில் வாங்கணும். இது 100 கிராம் இருக்கும். கடுக்காய் தோடு 100 கிராமு, தாண்டிக்காய் அது ஒரு 100 கிராம் வாங்கி மூணையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் திரிபலா சோறணும். அது நம்ம வீட்டிலே நம்ம சுத்தமாக தயார். இதில் வந்து அவங்க கடையில் வைக்கிறது எங்கே போட்டாங்களோ என்ன செஞ்சாங்களோ தெரியாது. இப்போ நம்ம கைப்படையே நெல்லிக்காய் காய வச்சு நம்ம செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ரெண்டாவது பருப்பொடி இறக்கிறோம் இல்லையா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு. நான் என்ன உங்களுக்கு பருப்பொடி போட்டு காட்டுறேன். அந்த பருப்பு பொடியில் இதை போட்டுக்கலாம். இதை போட்டு போட்டோம்னா அதில் கொஞ்சம் புளிப்பு சேர்ந்துருக்கப்ப நம்ம சாதத்தில் பிரசன் சாப்பிட்றா சூப்பராக இருக்கும்ப்பா. கருவேப்பிலை பொடியில் நான் ஒரு தடவை நெல்லி முடி போட்டு காட்டியிருக்கேன். அந்த கருவேப்பிலை பொடியில் அதையும் சாதத்தில் பிரசன் சாப்பிட்டு இந்த புளிப்பு சுவையை சேர்ந்துருக்கேன். நல்லது, உடம்புக்கு நல்லது. அதனால் அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா. இந்த சுகர் பேஷண்ட்டுகளுக்கு வெந்தயம் தனியா விதை இந்த நெல்லி முடி மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு காலையில் வெறுவயத்தில் குடித்தா சுகருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்ப்பா. இப்படியெல்லாம் இருக்குது. நெல்லிக்காய் வத்தலில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது சீப்பாக கிடச்சா எப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தமாக கிடச்சி அப்படின்னா நறுக்கி காயை போட்டு வச்சுருங்க. அது வெயில் காலம்னா விட்டுறாதீங்க. அது இந்த சீசனில் தான் உங்களுக்கு நெல்லிக்காய் நல்லா கிடைக்கும். இப்போ லேசாக வெயில் அடிக்குது. கிடைக்க நீங்கள் இந்த மாதிரி வத்தல் தயார் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பால்சை வளர்ந்து சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.